வணக்கம் இன்றைய தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி இன்றைய தேதி சச்சி தமிழ் ஆண்டு சார்வரி மாதம் ஆவணி எட்டு இதுல தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்படின்றது ஆறாம் எண் ஆதிக்கம் சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்றது ஒன்பதாம் எண் கூட்டுத்தொகை செவ்வாயுடைய ஆதிக்கம் சுக்ரன் செவ்வாய் இணைந்த நாளாக கிழமை திங்கட்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம் சுவாதி ராகு இப்போ சுக்ரன் செவ்வாய் ராகு சந்திரன் இந்த கிரகங்களின் ஆதிக்கம் இன்றைக்கி இருக்குது அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணம் கேளிக்கைகள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் சாஃப்ட்வேர் துறை போன்றவை இன்றைக்கு ஆதாயம் தேடும் பிரபலமான தலைவருக்கு பிரபலம் பிரபல நடிகர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் இன்றைய கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் மிதனத்தில் ராகு சுக்ரன் சிம்மத்தில் தான் வந்து சிம்ம லக்னத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது சூரியன் புதன் தனுஷில் குரு கேது மகரத்தில் சனி இந்த அமைப்பை கொண்டு தான் இன்றைய கிரக நிலை இருக்குது இப்போது இதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசி நாயர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே உறவு சீராக இருக்கும் வர்த்தகம் சீராக இருக்கும் வெளிவட்டார தொடர்பு நண்பர்கள் போன்றவர்கள் அனுசரித்து செல்வார்கள் நிலபுலன் வாங்கணும்னு திட்டமிடுறீங்க அதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக தான் இருக்கும் கொடு கொடுத்த பணம் வரல அப்படின்ற மாதிரி இருந்த நிலை வந்து இன்றைக்கி மாறும் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு நாளாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு எதிரிகளால் தொல்லை அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரிடமும் வம்புக்கு போகாதீங்க யா யார் இடமும் கவனமாக இருங்க மிதன ராசி நாயர்களுக்கு உங்களுக்கு கேளிக்கையில் நாட்டம் இருக்கும் வெளியே போகலான்னு நினைக்கிறீங்க குழந்தைகளிடம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு திட்டமிடுறீங்க இருந்தாலும் பணம் இல்லையே அப்படின்ட்டு பணம் இன்றைக்கி வரும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் விருப்பப்படி செலவு செய்யலாம் கடகராசி நேர்களுக்கு பழைய வீடு வாங்க முடியல வீடு பழைய வீடு இருக்கிறவங்க வந்து அதை புதுப்பிக்க முடியலன்னு கவலைப்பட்டிருந்தீங்க அதுக்கான முயற்சி இன்றைக்கி எடுக்கிறீங்க நல்லபடியாக அமையும் தாயார் உடல்நிலை சீராக இருக்கும் உயர்கல்வி பயில்வதற்காக வந்து முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் சிம்ம ராசி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சகோதர வழியில நல்ல உறவு இருக்கும் குறுகிய தூர பிரயாணத்துக்காக திட்டமிடுறீங்க தகவல் தொடர்பு துறையில் டெலிகம்யூனிகேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாளாக இருக்கு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தின் நிலவி வந்த பணப்பற்றாக்குறை நீங்கும் பண வரலையே வருமான வரலையே இருக்கீங்க இன்றைக்கி அந்த நிலை மாறி வருமானம் வரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து சீராக இருக்கும் துலாராசி நாயர்களுக்கு எப்பவுமே டென்ஷன் டென்ஷனாக இருக்கீங்க அலைச்சலாக இருக்கீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்மோகமான ஒரு நாளாக இருக்கும் எதையும் திட்டமிட்டு செய்கிறதுனால அந்த பலன்களை நல்ல பலன்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் சுயக்க உறவத்துக்காக வந்து யாரும் மதிக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நல்ல மரியாதை வந்து கிட்டும் உங்கள் உடல் நல சீராக இருக்கும் விருச்சிகராசி நாயர்களுக்கு அதிக அலைச்சல் எப்பவுமே அலைஞ்சிட்ருக்கீங்க ஆனால் வந்து சுப உரையமாக தான் இருக்குது சுப அலைச்சலாக தான் இருக்குது அதில் ஆதாயம் இருக்கும் இருந்தாலும் உங்கள் உடல்நலனும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க யோனை பார்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சுபமான ஒரு நாளாக இருக்கும் தனுசு ராசி நாயர்களுக்கு எண்ணியதை ஈடேற்றும் நாள் நீங்கள் திட்டமிடக்கூடிய திட்டமிட திட்டமிடாத எல்லாம் வந்து இன்னைக்கு நல்ல பலன்களை அனுபவிக்கிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது மகர ராசி நாயர்களுக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் தாயார் தந்தையார் வழியில் உடல்நிலையில் இன்றைக்கி சீராகும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வந்து எதையுமே திட்டமிட்டு நிதானமாக செயல்படுறதுனால இன்றைக்கி வெற்றி வாகை சூடுவீங்க கும்பராசி நாயர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடலாம்னு நினச்சிட்ருக்கீங்க அதுக்கு நிறைய திட்டமிடுறீங்க கோவில்களுக்கு போகலாம் அன்னதானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உயர்கல்விக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுகூலமான நாள் உயர்கல்வி வந்து படிப்புக்கான வாய்ப்பு வரும் தந்தை தாயாருடன் இந்த மனக்கசப்பு சீராக இருக்கும் கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும் மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மன கச்சப்பு எதிரிகளால் தொல்லை போன்றவை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எச்சரிக்கையாக இருங்க உங்களை நீங்கள் போட்டு குழப்பி உங்கள் உடம்பை வந்து நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்